Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 10th சோசியல் சயின்ஸ் வேல்யூம் 1ல சிவிக்ஸில் 3rd லெசன் மாநில அரசோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். முதலமைச்சர் அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் உள்ளனர். வேறு வகையில் கூற வேண்டுமாயின் ஆளுநர் மாநிலத்தின் அரசின் தலைவர், முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் பார்த்தோம்னா ஆளுநர் வந்து மாநிலத்தில் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் வந்து உண்மையான நிர்வாகியாகவும் செயல்படுறாங்க. இன்னொரு வகையில் சொன்னோம்னா ஆளுநர் வந்து அரசின் தலைவர், முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். அதாவது ஆளுநர் வந்து பெயரளவுக்கு தான் தலைவராக இருப்பார், ஆனால் உண்மையான அதிகாரங்கள் எல்லாமே முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். முதலமைச்சர் நியமனம். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் அல்லது பெரும்பான்மை பெற்ற கூட்டணி கட்சியின் தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். ஒருவேளை எந்த கட்சியும் முழுமையான பெரும்பான்மை பெறாத பொழுது அல்லது பெரும்பான்மை பெற்றவர்கள் தங்களது தலைவரை தேர்ந்தெடுக்க தவறும் பொழுது ஆளுநர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்ததாக பெரும்பான்மை பெற்ற பெரிய கட்சியை அமைச்சரவை அமைக்க அழைப்பார். அவ்வாறு அழைக்கப்படும் தலைவர் ஆளுநரால் வழங்கப்படும் கால அவகாசத்திற்குள் சட்டமன்றத்தில் அவரது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினரின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மையை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் போலவே முதலமைச்சரின் பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் ஆகும். முதலமைச்சர் எப்படி நியமனம் செய்யப்படுறாங்கன்னா மாநில ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமனம் செய்கிறாங்க. சட்டமன்றத்தில் வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சி, அதாவது அதிக இடத்துல ஜெயித்த கட்சி தான், கட்சியோட தலைவர் தான் கூட்டணி கட்சியின், அதாவது நிறைய கூட்டணி கட்சியோட தலைவராக இருக்கிறவங்க யாரோ அவங்க தான் முதலமைச்சராக நியமிக்கப்படுறாங்க. அதிக இடத்துல ஓட்டு அதிகமாக வாங்கி பெரும்பான்மை பெற்ற கூட்டணி கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறாங்க. ஒருவேளை எந்த கட்சியும் முழுமையான பெரும்பான்மை பெறலைனா அல்லது பெரும்பான்மை பெற்றவர்கள் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க தவறும் பொழுது ஆளுநர் வந்து தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்ததாக இருக்கிற பெரும்பான்மை பெற்ற பெரிய கட்சியை வந்து அமைச்சரவை அமைக்க அழைப்பார். இப்படி அழைக்கப்படும் தலைவர் வந்து ஆளுநரால் வழங்கப்படுற கால அவகாசத்திற்குள்ள சட்டமன்றத்தில் அவரது பெரும்பான்மையை நிரூபிக்கணும். முதலமைச்சரோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினரோட பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடருதோ அதுவரை வந்து அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழக்கிறாரோ அப்பொழுது முதலமைச்சர் தனது பதவியை வந்து ராஜினாமா செய்கிறாரு. சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் போலவே முதலமைச்சரோட பதவிக்காலம் 5 வருஷம். 1947 பதவி வகித்த தமிழக முதலமைச்சர்கள் திரு ஓபி ராமசாமி 1947-49, திரு பி எஸ் குமாரசாமி ராஜா 1949-1952, திரு சி ராஜகோபாலாச்சாரி 1952-54, திரு கே காமராஜர் 1954-1963, திரு எம் பகவத்செலம் 1963-1967, திரு சி என் அண்ணாதுரை 1967-1969, திரு எம் கருணாநிதி 1969-1976, திரு எம் ஜி ராமச்சந்திரன் 1977-1987, திருமதி ஜானகி ராமச்சந்திரன் ஜனவரி 1988, திரு எம் கருணாநிதி 1989-1991, செல்வி ஜே ஜெயலலிதா 1991-1996, திரு எம் கருணாநிதி 1996-2001, செல்வி ஜே ஜெயலலிதா 2001, திரு ஓ பன்னீர்செல்வம் 2001-2002, செல்வி ஜே ஜெயலலிதா 2002-2006, திரு எம் கருணாநிதி 2006-2011, செல்வி ஜே ஜெயலலிதா 2011-2014, திரு ஓ பன்னீர்செல்வம் 2014-2015, செல்வி ஜே ஜெயலலிதா 15-16, திரு ஓ பன்னீர்செல்வம் 2016-17, திரு எடப்பாடி பழனிசாமி 2017 முதல். இதெல்லாம் முக்கியமான 1 மார்க் க்வெஸ்டியன். இது யார் வேணால்
இந்த பேரை சொல்லி இவங்க எத்தனாவது வருஷத்தில் வந்து முதலமைச்சராக பதவி வகித்தாங்கன்னு கேட்கலாம். இல்லைனா இந்த இயரை கொடுத்துட்டு இந்த இயரில் வந்து முதலமைச்சராக பதவி வகித்தவங்க யாருன்னு கூட கேட்கலாம். ரொம்ப முக்கியமான 1 மார்க் குவஸ்டின், அதனால் கரெக்டாக படிச்சுக்கோங்க. யாராச்சும் டேட் ஆஃப் பர்த் இந்த இயரில் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நல்லா படிச்சுக்கோங்க. முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர் ஆவார். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் ஆவன. அமைச்சரவை தொடர்பானவை, ஆளுநர் தொடர்பானவை, சட்டமன்றம் தொடர்பானவை, இதர பணிகள் மற்றும் அதிகாரங்கள். அப்ப மாநில நிர்வாகத்தோட உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர். ஆளுநர் வந்து பெயரளவுக்கான தலைவர்னு பார்த்தோம். அவரோட அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை தொடர்பானவையா இருக்கு, ஆளுநர் தொடர்பானவையா இருக்கு, சட்டமன்றம் தொடர்பானவையாகவும் இருக்கு, இதர பணிகள் மற்றும் அதிகாரங்களும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ அமைச்சரவை தொடர்பானவை பார்க்க போறோம். அமைச்சரவையின் தலைவரான முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் ஆவன. முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார். ஒரு அமைச்சருடன் கருத்து வேறுபாடுகள் எழும்பொழுது ராஜினாமா செய்யும்படி கேட்கிறார் அல்லது பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார். அமைச்சரவையின் குழப்பத்தை தனது ராஜினாமா மூலம் முடித்து வைக்கிறார். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். முதலமைச்சருக்கு அமைச்சரவை தொடர்பான என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதுன்னா, முதலமைச்சர் சஜஸ்ட் பண்ணி தான் அமைச்சர்களை வந்து ஆளுநர் நியமிக்கிறாரு. அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறாரு. தனது அமைச்சரவை வந்து முதலமைச்சர் மாற்றி அமைக்கிறாரு. ஒரு அமைச்சருடன் கருத்து வேறுபாடு எழுந்துச்சுன்னா ராஜினாமா செய்யும்படி அந்த அமைச்சரை கேட்குறாரு. இல்லைன்னா பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறாரு. அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார் முதலமைச்சர். அமைச்சரவையின் குழப்பத்தை தனது ராஜினாமா மூலம் முடித்து வைக்கிறார் முதலமைச்சர். அமைச்சர்கள் அனைவரும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது முதலமைச்சரோட பணி. ஆளுநர் தொடர்பானவை. ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே செய்தி தொடர்புகளில் முதலமைச்சர் முதன்மையாக விளங்குகிறார். கீழ்காணும் அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார். மாநில அரசு வழக்குரைஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். மாநில அரசு வழக்குரைஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து இது எல்லாமே இதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதே முதலமைச்சர் தான். சட்டமன்றம் தொடர்பானவை. சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். சட்டமன்ற தொடர்பாக முதலமைச்சருக்கு என்னென்ன அதிகாரங்கள்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒத்தி வைக்கிறதுக்கும் ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குறதே முதலமைச்சர் தான். சட்டமன்றத்தில் அரசோட கொள்கைகளை அறிவிக்கிறதும் முதலமைச்சர் தான். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துறதும் முதலமைச்சர் தான். எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறதும் முதலமைச்சர் தான். இதர அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஆளுங்கட்சியின் தலைவராக முதலமைச்சர் கட்சியை கட்டுப்படுத்தி அதன் ஒழுக்கத்தை மேம்படுத்துகிறார். மாநிலத்தின் தலைவராக பல்வேறுபட்ட மக்களின் சேவைகளை உற்று நோக்குகிறார். மாநிலத்தின் அரசியல் தலைமையாக பல்வேறு பணிகளை கட்டுப்படுத்தி மேற்பார்வையிட்டு பல்வேறு துறை செயலர்களின் பணிகளை ஒருங்கிணைக்கிறார். மாநில அரசு சுமூகமாக இயங்க மத்திய அரசுடன் இணக்கமான உறவை வைத்துக் கொள்கிறார். ஆளுங்கட்சியோட தலைவராக முதலமைச்சர் வந்து கட்சியை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்தை மேம்படுத்துறாரு. முதலமைச்சர் வந்து மாநிலத்தின் தலைவராக பல்வேறுபட்ட மக்களோட தேவைகளை உற்று நோக்குறாரு. மாநிலத்தினோட அரசியல் தன்மையாக பல்வேறு பணிகளை கட்டுப்படுத்தி மேற்பார்வையிட்டு பல்வேறு துறை செயலர்களின் பணிகளை வந்து ஒருங்கிணைக்கிறார் முதலமைச்சர். மாநில அரசு சுமூகமாக இயங்க மத்திய அரசுடன் இணக்கமான உறவை வைத்துக் கொள்கிறார் முதலமைச்சர். இதெல்லாமே முதலமைச்சரோட இதர அதிகாரங்களும் பணிகளும்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அமைச்சரவை. அமைச்சரவைன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். முதலமைச்சரின் தலைமையின் கீழ் அமைச்சர்கள் அனைவரும் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். முதலமைச்சர் எவ்வளவு காலம் பதவியில் நீடிக்கிறாரோ அதுவரை அமைச்சரவை தொடரும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். அமைச்சரவை வந்து மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் வந்து அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவர்கள் வந்து அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அந்த அமைச்சர். முதலமைச்சரோட தலைமையின் கீழ் அமைச்சர்கள் அனைவரும் ஒரு குழுவாக செயல்படணும். முதலமைச்சர் எவ்வளவு காலம் பதவியில் நீடிக்கிறாங்களோ அதுவரை வந்து அமைச்சரவை தொடர்ந்துட்டு இருக்கும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது. சட்டப்பிரிவு 163(1)-ன் படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செஞ்சுருக்குங்க. சட்டப்பிரிவு 163(1)-ன் படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை வந்து ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்கிற ஆலோசனை வழங்கும் உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேணும். அடுத்தது அமைச்சர்களுடனான மற்ற விதிகள். சட்டப்பிரிவு 164(1) ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது மற்றும் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்க வகை செய்கிறது. ஆளுநர் விரும்பும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். முதலமைச்சர் உட்பட மொத்த ஒரு அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என சட்டப்பிரிவு 164(1)-ஏ கூறுகிறது. சட்டப்பிரிவு 164(1) ஆளுநரால் வந்து முதலமைச்சர் நியமிக்கப்படுவது கூறுதுங்க. மற்றும் முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் தான் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்க வழி செய்கிறது. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர் நியமிக்க வகை செய்யும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டால் சட்டப்பிரிவு 164(1). அதே மாதிரி சட்டப்பிரிவு 164(1)-ஏ என்ன கூறுதுன்னா ஆளுநர் விரும்பும் வர முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சரோட எண்ணிக்கை மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டு தாண்டக்கூடாது. இதுவும் ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. அடுத்தது அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பார்க்க போகிறோம். மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து எல்லா முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவளிக்கிறது. நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்கிறது. சமூக பொருளாதார மாற்றங்களுக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் திட்டங்களை உருவாக்கி அதன்படி மாநில அரசின் தலைமையில் பல்வேறு தொடர்புடைய துறைகள் உருவாக்கப்படுகின்றன. முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறது. கீழ் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்களில் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறது. மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குகிறது. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது. அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கின்றது. ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது. அமைச்சரவையோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கான கொள்கைகளை உருவாக்கி திறம்பட நடைமுறைப்படுத்துறது அமைச்சரவையோட அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் வருது. சட்டமன்ற நிகழ்ச்சிகளும் முடிவு செஞ்சு எல்லா முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவளிக்கிறது அமைச்சரவை. அமைச்சரவை நிதி கொள்கையை கட்டுப்படுத்துறதோட மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையும் முடிவு செய்யுது. அமைச்சரவை வந்து சமூக பொருளாதார மாற்றங்களுக்கான நிகழ்ச்சிகள் திட்டங்களை உருவாக்கி அதன்படி மாநில அரசோட தலைமையில் பல்வேறு தொடர்புடைய துறைகள் வந்து உருவாக்கப்படுது அமைச்சரவை மூலமாக. முக்கியமான துறை தலைவர்களோட நியமனங்களை செய்கிறது அமைச்சரவை. அமைச்சரவை வந்து மற்ற மாநிலங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறது. கீழ் நீதிமன்ற நீதிபதிகளோட நியமனங்களில் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறது அமைச்சரவை. மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குகிறது அமைச்சரவை. அமைச்சரவை ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்குது. அமைச்சரவையோட ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்குது. ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் தான் இறுதி செய்யப்படுது.
மாநில சட்டமன்றம். இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வகை செய்கிறது. பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவையை கொண்ட சட்டமன்றங்களை மட்டும் பெற்றுள்ளன. சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டு பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் ஜம்மு காஷ்மீர். கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோரை பிரதிநிதிகளாக கொண்டது. மாநில சட்டமன்றத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வகை செஞ்சுருக்குங்க. பெரும்பாலான மாநிலங்கள் வந்து ஓரவை கொண்ட சட்டமன்றங்களை தான் பெற்றிருக்கு. ஆனால் சில மாநிலங்கள் வந்து ஈரவை சட்டமன்றங்களை கொண்டிருக்கு. எடுத்துக்காட்டு பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் ஜம்மு காஷ்மீர். அப்போ இது முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின், ஈரவை சட்டமன்றங்கள் எந்தெந்த மாநிலங்கள் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பீகார் ஈரவை சட்டமன்றம், கர்நாடகாவும் ஈரவை சட்டமன்றம், மகாராஷ்டிராவும் ஈரவை சட்டமன்றம், உத்தரப்பிரதேசமும் ஈரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசமும் ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானாவும் ஈரவை சட்டமன்றம், ஜம்மு காஷ்மீரும் ஈரவை சட்டமன்றம். அப்போ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழவையானது மாநில மக்களோட பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்களாகிற பிரதிநிதிகளாக கொண்டது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீழே வந்து மக்கள் பிரதிநிதிகள் கொண்டது, மேலவை ஆசிரியர், பட்டதாரி, உள்ளாட்சி உறுப்பினர்கள் பிரதிநிதிகளாக கொண்டது. இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஈரவை சட்டமன்றங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் வரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்லாம் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது, அது படிச்சுக்கோங்க. அடுத்து, உங்களுக்கு தெரியுமா, தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள், அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 234 உறுப்பினர்கள், அதில் அமைச்சர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு வந்து அமைச்சர்கள் இருக்காங்க. சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற பேரவைக்கு இன்னொரு பேர் கீழவை, தமிழக சட்டமன்றம். மாநில சட்டமன்றம் பிரபலமான ஓர் அவையாகும். இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 500 மிகாமலும் குறைந்தபட்சம் 60 குறையாமலும் இருக்க வேண்டும். சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆகும். இருப்பினும் 5 முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம். மாநில சட்டமன்றம் வந்து பிரபலமான ஒரு அவைங்க. இது மாநில அதிகாரத்தோட உண்மையான அதிகார மையமாக செயல்படுது. இது இந்த மாநில சட்டமன்றம் வந்து வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வந்து கொண்டிருக்குது. சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. இருந்தாலுமே சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வந்து அதிகபட்சம் 500 இருக்கணும், குறைஞ்சபட்சம் 60 இருக்கணும். சட்டமன்றத்தோட பதவிக்காலம் 5 இருப்பினும் 5 முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும் கலைக்கப்படலாம். சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40 குறையாமல் இருக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் தவிர நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் சட்டமேலவையில் 36 உறுப்பினர்களே உள்ளனர். சட்ட மேலவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றத்தால் அவ்வப்போது நிறைவேற்றப்படும் சட்டங்கள் மூலம் தங்களது ஊதியம் மற்றும் படிகளை பெறுகின்றன. சட்ட மேலவை உறுப்பினரோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அந்த மாநில சட்டமன்ற கீழவையோட மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கையில் 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்கணும். ஆனால் மேலவை உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து 40 குறையாமல் இருக்கணும். ஜம்மு காஷ்மீர் வந்து இதுக்கு ஒரு விதி விலக்கு. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் சட்ட மேலவையில் வந்து 36 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. சட்ட மேலவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றத்தால் அவ்வப்போது நிறைவேற்றப்படுற சட்டங்கள் மூலம் தங்களது ஊதியம் மற்றும் படிகளை வந்து பெறுகிறாங்க. அடுத்து சட்டமன்றத்தின் அமைப்பு பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. இவர்களில் 234 உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார்.
அட்டவணைப்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன. தமிழக சட்டமன்றம் வந்துங்க 235 உறுப்பினர்களை கொண்டிருக்கு. இது ஒரு முக்கியமான நன்மார் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இது இவங்களில் 234 உறுப்பினர்கள் வந்து வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் ஒருவர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுறாரு. அட்டவணைப்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகள் வந்து ஒதுக்கப்படுது. அமைச்சரவை அப்படின்னா கேபினெட்னு சொல்லுவாங்க. இது சிறிய அமைப்பானது அமைச்சரவையோட உட்கரு ஆகும். அமைச்சரவையோட உட்கருன்னா அமைச்சரவை. இதை கேபினெட் அமைச்சர்கள் மட்டும் உள்ளடக்கியிருக்கும். இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குது. அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினெட் செயலாற்றுது. அவற்றில் ரெண்டு வகைகள் இருக்குது, ஒன்று நிரந்தரமானது, இன்னொன்று தற்காலிகமானது. சபாநாயகர். சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா பதவி திருப்பு செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. சபாநாயகர் எந்நேரத்திலும் ராஜினாமா பதவி திருப்பு செய்யலாம். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். மேலும் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்கிறார். இப்போ சபாநாயகர் பற்றி பார்க்க போகிறோங்க. சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சபாநாயகர் வந்து தனது பதவியை வந்து ராஜினாமா செஞ்சால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. சபாநாயகர் வந்து எந்த நேரத்தில் வேணால் ராஜினாமா செய்யலாம். சட்டமன்றம் வந்து ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யலாம். அதற்கு முன் சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கிற நேரத்தில் அவைக்கு வந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து தீர்மானம் நிறைவேற்றணும். சட்டமன்றம் கலைக்கப்பட்டுச்சுன்னா சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். புதிய சட்டமன்றத்தோட முதல் கூட்டம் வரைக்கும் சபாநாயகர் வந்து தனது பதவியை தொடர்வார். சபாநாயகர் இல்லாதப்போ வந்து அவரது பணியை வந்து துணை சபாநாயகர் வந்து செய்வார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்டமன்ற மேலவை. அதுக்கு சட்ட மேலவைன்னு சொல்லலாம். சட்ட மேலவை என்பது மாநில சட்டமன்றத்தின் மேலவையாகும். இது ஒரு நிரந்தர அவையாகும். சட்டமேலவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமலும் குறைந்தபட்ச எண்ணிக்கை 40 குறையாமலும் இருக்க வேண்டுமென அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 171(1) கூறுகிறது. சட்டமேலவை என்பது மாநில சட்டமன்றத்தோட மேலவையாகும். இது ஒரு நிரந்தர அவை. சட்டமேலவையோட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து அம்மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமலும் குறைந்தபட்ச எண்ணிக்கை 40 குறையாமலும் இருக்கும்னு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 171(1) கூறுகிறது. சட்டமேலவை விதான் பரிஷத் இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஒரு அங்கமாக செயல்படுகிறது. இந்தியாவில் 29 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் சட்டமேலவை உள்ளது. ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமேலவையில் செயலாற்றுகின்றனர். சட்டமேலவை ஒரு நிரந்தரவை ஆகும், ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது. சட்டமேலவை உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். சட்டமேலவைங்கிறது வந்து மாநில சட்டமன்றத்தோட மேலவை. இது சட்டமேலவை வந்து ஒரு நிரந்தர அவை. சட்டமேலவையோட மொத்த உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து அந்த மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினரோட மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமலும் குறைந்தபட்சமாக 40 குறையாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 171(1) கூறுது. இது ஒரு ஒன் மார்க் குவஸ்டின். சட்டமன்ற பேரவை உறுப்பினரின் மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமலும் குறைந்தபட்ச எண்ணிக்கை 40 குறையாமல் இருக்க வேண்டுமென அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எவ்வகை சட்டப்பிரிவு கூறுகிறதுனா 171(1). சட்டமேலவை விதான் பரிஷத். சட்டமேலவைக்கு பேர் என்னென்னா விதான் பரிஷத். இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஒரு அங்கமாக செயல்படுது. இந்தியாவில் 29 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் சட்டமேலவை இருக்குது. ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து சட்டமேலவையில் செயலாற்றாங்க. சட்டமேலவை வந்து ஒரு நிரந்தர அவையாக இருக்குது, ஏன்னா இதனை கலைக்க முடியாது. சட்டமேலவை உறுப்பினரோட பதவிக்காலம் வந்து 6 வருஷம்.
அடுத்து நம்ம உங்களுக்கு தெரியுமான்னு என்ன பார்க்கணும்னா, 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் முதல் 4 நடைமுறைக்கு வந்தது. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருந்திருக்குதுங்க, அதை வந்து 1986 வருஷம் வந்து நீக்கியிருக்கிறாங்க மசோதா மூலம். இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1986 நவம்பர் முதல் நாள் வந்து நடைமுறைக்கு வந்து நம் தமிழ்நாட்டில் இருந்த சட்ட மேலவே நீக்கிட்டாங்க. அதன் ஒவ்வொரு 2 மூன்றில் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். ஒருவர் சட்டமேலவை உறுப்பினராவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 30 நிரம்பியவராக இருத்தல் வேண்டும், தெளிவான மனநிலையுடையவராக இருத்தல் வேண்டும், பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாதவராக இருத்தல் கூடாது, மற்றும் எந்த மாநிலத்திலும் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு 2 சட்டமேலவையில் வந்துங்க 1/3 உறுப்பினர் வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. ஒருவர் சட்டமேலவை உறுப்பினர்களுக்கு என்னென்ன தகுதிகள்னால், இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 நிரம்பியவராக இருக்கணும், தெளிவான மாநிலையுடையவராக இருக்கணும், பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாதவராக இருக்கக்கூடாது, எந்த மாநிலத்தில் போட்டிடுறாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் வந்து அவரது பெயர் இடம்பெற்றிருக்கணும். சட்ட மேலவைக்கான தேர்தல், 1/3 உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1/3 உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 1/6 உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் அவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார். சட்ட மேலவைக்கான தேர்தல், 1/3 உறுப்பினர் வந்து உள்ளாட்சி அமைப்பினால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12/1 வந்து பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12/1 உறுப்பினர்கள் வந்து பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் சட்ட மேலவைக்கான தேர்தலுங்க. 1/3 உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1/6 உறுப்பினர் வந்து கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குறவங்களை ஆளுநர் நேரடியாக வந்து நியமனம் செய்கிறாங்க. அடுத்து தலைவர், சட்ட மேலவையோட தலைவர் பற்றி பார்க்க போகிறோம். மேலவை தலைவர் சேர்மேன் மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். மேலவை உறுப்பினர்களிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். மேலவை தலைவர், சட்டமேலவை தலைவர் வந்து சேர்மேன் சொல்கிறாங்க. மேலவை கூட்ட தலைமையேற்று நடத்துகிறார் அவர். மேலவை உறுப்பினர்களிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தலைவர் இல்லாதப்போ துணைத் தலைவர் வந்து கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறாரு. சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம், சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169 விவரிக்கிறது. இப்பிரிவின்படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் 2/3 உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமேலவை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும். சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம், சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169 விவரிக்குதுங்க. இப்பிரிவின்படி சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்கள் 2/3 உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமேலவையை உருவாக்குவோ அல்லது நீக்குவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் இல்லைனா நீக்கும். சட்டமன்றத்தின் செயல்பாடுகள், சட்டமன்றத்தின் அதிகாரங்களும் செயல்பாடுகளும் பெரும்பாலும் நாடாளுமன்றத்தை பின்பற்றியே உள்ளன. சட்டமன்ற அதிகாரங்கள், அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம். பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சட்டத்தை மத்திய அரசு இயற்றும் பொழுது மாநில அரசின் சட்டம் செயலற்றதாகிவிடும். மத்திய நாடாளுமன்ற நடைமுறையை போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேற்றுகிறது. ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தில் 3 நிலைகளுக்கு பிறகே நிறைவேறுகிறது. ஆளுநரின் ஒப்புதலுக்கு பிறகு அம்மசோதா சட்டமாகிறது. சட்டமன்றத்தோட செயல்பாடுகளில், சட்டமன்றத்தோட அதிகாரமும் செயல்பாடும் பெரும்பாலும் நாடாளுமன்றத்தை பின்பற்றி தான் இருக்குது. சட்டமன்ற அதிகாரங்கள் பார்த்தோன்னா, அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் இருக்கிற அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் வந்து சட்டத்தை நிறைவேற்றலாம். பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சட்டத்தை மத்திய அரசு இயற்றும் பொழுது மாநில அரசோட சட்டம் செயலற்றதாகிவிடும். மத்திய நாடாளுமன்ற நடைமுறை போன்று மாநில சட்டமன்றத்தோட மசோதாவும் சட்டமாக நிறைவேற்றப்படுது. ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தில் 3 நிலைகளுக்கு பிறகுதான் அது சட்டமாக நிறைவேற்றப்படும். ஆளுநரின் ஒப்புதலுக்கு பிறகு அந்த மசோதா சட்டமாகிறது. நிதி அதிகாரங்கள்,
சட்டமன்றம் மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துகிறது. சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகள் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. சட்டமன்றம் வந்து மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துது. சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றிருக்கு. பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையோட அனுமதியின்றி புதிய வரிகளை புதிய வரிகளெல்லாம் விதிக்க முடியாது. நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள் என்னென்னா, சட்டமன்றம் வந்து நிர்வாகத்துறையை கட்டுப்படுத்துதுங்க. அமைச்சரவை வந்து சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர்களோட கேள்விகளுக்கு அமைச்சர்கள் வந்து பதிலளிக்கணும். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அமைச்சர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. அடுத்தது பரந்த அதிகாரங்கள். சட்டமன்றம் ஈரவைகளை பெற்றிருக்கும் பொழுது மேலவையை காட்டிலும் சட்டமன்ற கீழவை அதிக அதிகாரங்களுடன் விளங்குகிறது. சட்டமன்ற பேரவை மாநில நிதிநிலையை முற்றிலும் கட்டுப்படுத்துகிறது. மேலவை நிதி சார்ந்த நடவடிக்கையில் வாக்களிக்க முடியாது. பரந்த அதிகாரங்களில் என்னென்னு பார்த்தோன்னா, சட்டமன்ற ஈரவையில் பெற்றிருக்கும் பொழுது மேலவையை காட்டிலும் சட்டமன்ற கீழவை தான் அதிக அதிகாரங்களும் விளங்கும். இது ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின். அதிக அதிகாரங்களும் விளங்கும் அவை மேலவையா கீழவையான்னு கேட்டால் கீழவை. சட்டமன்ற பேரவை வந்து மாநில நிதிநிலையை முற்றிலும் கட்டுப்படுத்துது. மேலவை வந்து நிதி சார்ந்த நடவடிக்கைகள் வந்து வாக்களிக்க முடியாது. சட்டமன்ற பேரவைனா கீழவை. அடுத்தது மாநில நீதித்துறை. உயர் நீதிமன்றங்கள். 1862 உயர் நீதிமன்றங்கள் கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன. காலப்போக்கில் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணமும் ஓர் உயர் நீதிமன்றத்தை கொண்டிருந்தது. 1950 பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர் நீதிமன்றமாக விளங்கியது. மாநில அளவில் உயர் நீதிமன்றங்களே மிக உயர்ந்த நீதிமன்றங்களாகும். இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் மற்றும் மேற்பார்வையின் கீழ் உயர் நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. சென்னை உயர் நீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றத்தை தோற்றுவிக்க வழிவகுக்கிறது. ஆனால் 1956 ஏழாவது திருத்த சட்டம் 2 அல்லது 2 மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியது. ஆயிரத்தி 1862 உயர் நீதிமன்றங்கள் எங்கெங்கே தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை. இது ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின். இல்லை கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் ஒரு உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்கலாம். இல்லைன்னா 1862 உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட இடங்கள்னு கூட கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம். இது ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின். இந்தியாவில் ஒவ்வொரு மாகாணமும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டு இருந்துச்சு. 1950 பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர் நீதிமன்றங்கள் வந்து அண்டை மாநிலங்களுக்கு உயர் நீதிமன்றமாக விளங்குச்சு. மாநில அளவில் உயர் நீதிமன்றங்கள் தான் மிக உயர்ந்த நீதிமன்றமாக இருந்துச்சு. இருந்தாலுமே உச்ச நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் அல்லது மற்றும் மேற்பார்வையின் கீழே தான் இந்த மாநில உயர் நீதிமன்றங்கள்லாம் செயல்பட்டுருக்கு. இந்திய அரசியலமைச்சுட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றத்தை வந்து தோற்றுவிக்க வழிவகுக்குதுங்க. ஆனால் 1956 ஏழாவது திருத்தச்சட்டம் 2 அல்லது 2 மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்குன்னு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு வந்து இந்திய அரசியலமைச்சுட்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு தோற்றுவிக்க வழி செஞ்சிருக்கு. 1956 ஏழாவது திருத்தச்சட்டம் கொண்டு வந்து 2 அல்லது 2 மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்குன்னு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வந்து நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கு. உங்களுக்கு தெரியுமால, 1862 June 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றில் சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும். 1862 June 26 விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தோட மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இவற்றில் சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் வந்து உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக இருக்குது. எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது. இதே போன்று கவுஹாத்தியில் உள்ள உயர் நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது. டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி மற்றும் பல நீதிபதிகளை கொண்டுள்ளது.
எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசம், சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கெல்லாம் சண்டிகர்லாம் உயர்நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக இருக்குங்க. இதே போன்ற குவஹாத்தியில் இருக்கிற உயர்நீதிமன்றம், 7 வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கிற அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் போன்றவர்களுக்கு பொது நீதிமன்றமாக இருக்குது. டெல்லி ஒரு மாநிலமாக இல்லைனாலுமே தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டிருக்குது. ஒவ்வொரு நீதிமன்றமும் தலைமை நீதிபதி பல நீதிபதிகளை கொண்டிருக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. தற்போது இந்தியாவில் 29 மாநிலங்கள் 2019 ஜனவரியில் தோற்றுவிக்கப்பட்டு அமராவதியில் இயங்கும் ஆந்திர பிரதேசத்தின் புதிய உயர்நீதிமன்றத்தை சேர்த்து மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்து 25 உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படும். தற்போது இந்தியாவில் 29 மாநிலங்கள் 2019 ஜனவரியில் தோற்றுவிக்கப்பட்டு அமராவதியில் எங்கிற ஆந்திர பிரதேசத்தின் புதிய உயர்நீதிமன்றத்தையும் சேர்த்து மொத்தமாக 7 யூனியன் பிரதேசங்கள் எல்லா இடத்துலையும் சேர்த்து எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் செயல்படுது. ஒரு முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் குவஸ்டின், இந்தியாவில் எவ்வளவு உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா 25. அடுத்தது நீதிபதிகளின் நியமனம். சட்டப்பிரிவு 216 படி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கேற்றவாறு நியமனம் செய்கிறார். சட்டப்பிரிவு 216 படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை வந்து யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர், அதுவும் காலத்துக்கேற்றவாறு அவர் நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள். தற்போது உயர்நீதிமன்றம் பின்வரும் அதிகாரங்களை கொண்டுள்ளது. தனக்கே உரிய நீதி வரையறை. உயர்நீதிமன்றங்களோட அதிகாரங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதில் தனக்கே உரிய நீதி வரையறை. சென்னை, பம்பாய், கல்கத்தா நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றுள்ளன. முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றுள்ளன. மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ₹2000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். சென்னை, பம்பாய், கல்கத்தா வந்து நீதிமன்றங்கள் தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களில் மேல்முறையீட்டு வழக்குகள் வந்து விசாரிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கு. அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பார்த்தோன்னா மேல்முறையீட்டு வழக்கில் விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றிருக்குது. முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஆகியவற்றை மட்டும் நேரடியாக விசாரிக்கும் அதிகாரங்களை இவை பெற்றிருக்குது. மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ₹2000 மற்றும் அதுக்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை வந்து தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும். அடுத்தது மேல்முறையீட்டு நீதி வரையறை. உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் உரிமையியல் குற்றவியல் விசாரிக்கின்றன. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் சேர்ந்து கீழ் நீதிமன்றங்களில் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் உரிமையில் குற்றவியல் விசாரிக்குது. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களோட கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை வந்து விசாரிக்க இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. பேராணை அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 வந்து அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் இல்லாமல் மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குது. சட்டப்பிரிவு 32 கீழ் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றவை உயர்நீதிமன்றம் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. சட்டப்பிரிவு 32 கீழே உச்ச நீதிமன்றம் வழங்குற நீதி பேராணை, ஆணை மற்றும் வழிகாட்டுதல் போன்றே உயர்நீதிமன்றம் வந்து அதை வழங்க அதிகாரம் பெற்றிருக்கு. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் நீதி பேராணைகளை வெளியிட உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெரியதாகும். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டுமே உச்சநீதிமன்றம் இவைகளை வெளியிடுகிறது. உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் மட்டுமின்றி சாதாரண சட்டமீறலுக்கும் நீதி பேராணைகளை வெளியிட முடியும். இந்த சட்டப்பிரிவுகளோட கீழே பார்த்தோம்னா நீதி பேராணை வெளியிட
உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கிய அதிகாரம் பெருசாக இருக்குது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுச்சுன்னா மட்டுமே தான் உச்ச நீதிமன்றம் இவைகளை வெளியிடும். உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் மட்டும் இல்லாமல் சாதாரண சட்டமேற்கும் கூட நீதி பேராணைகளை வெளியிட முடியும். அடுத்தது ஆட்கொணர்வு நீதி பேராணை பார்க்க போகிறோம். தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் நீதிமன்ற காவலில் வைத்த அதிகாரிக்கோ அரசாங்கத்திற்கோ ஆணை வழங்கி காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வர செய்வதாகும். காவலில் வைக்கப்பட்ட சட்டத்திற்கு புறமானது என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்ற ஆணை மூலம் விடுவிக்கப்படுகிறார். ஆட்கொணர்வு நீதி பேராணி தவறாக ஒருவர் வந்து காவலில் வைக்கப்பட்டாங்கன்னா நீதிமன்ற காவலில் வச்ச அதிகாரிக்கோ அரசாங்கத்திற்கோ ஆணை வழங்கி காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வர செய்வதுதான் அந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. காவலில் வைக்கப்பட்டது வந்து சட்டத்திற்கு புறமானது என நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நீதிமன்ற ஆணை மூலம் வந்து அவர் விடுவிக்கப்படுகிறார். அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் இடும் ஆணை ஆகும். கட்டளையுறுத்தும் நீதி பேராணை வந்து கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்ற ஆணை பேர் தான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு அரசு அலுவலர் அல்லது ஒரு கழகம் அல்லது மற்ற நிறுவனங்கள் பணியை விரைந்து நிறைவேற்றுமாறு கீழ் நீதிமன்றங்களுக்கு உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கிறது. இதனால் தடைப்பட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படுகின்றன. ஸோ ஒரு அரசு அலுவலர் அல்லது ஒரு கழகம் அல்லது மற்ற நிறுவனங்கள் பணியை விரைந்து அதாவது சீக்கிரமாக நிறைவேற்றணும்னு சொல்லி கீழ் நீதிமன்றங்களுக்கு வந்து உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கும். இதனால் தடைப்பட்ட பணிகள் விரைந்து முடிக்கப்படுது. அதுதான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றங்கள் தனது அதிகார எல்லையை தாண்டி செயல்படாமல் இது தடுக்குது. தடையுறுத்தும் நீதி பேராணை வந்து தனது அதிகார எல்லைக்குள் மட்டும்தான் கீழ் நீதிமன்றங்கள் செயல்படணும். அதை தாண்டி செயல்பட தடுக்கிறது தான் தடையுறுத்தும் நீதி பேராணை. தகுதி வினவும் நீதி பேராணை. பொது பதவிக்கு தவறாக வரும் ஒருவரை இது தடுக்கிறது. இதன்படி ஒருவர் அவர் எந்த அடிப்படையில் குறிப்பிட்ட பதவி வகிக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த கோரும் நீதி பேராணை ஆகும். அதாவது பொது பதவிக்கு வர்ற தவறாக ஒருத்தர் வர்றதை வந்து தடுக்கிறது தான் தகுதி வினவும் நீதி பேராணை. இதன்படி ஒருவர் அவர் எந்த அடிப்படையில் குறிப்பிட்ட பதவியை வகிக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிற கோர நீதி பேராணை தான் தகுதி வினவும் நீதி பேராணை. ஆவணக்கேட்பு நீதி பேராணை. கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் ஆதாரங்கள் கோப்புகள் ஆகியவற்றை உயர் நீதிமன்றங்கள் கேட்டு பெறும் ஆணை. இதன் மூலம் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்படுகின்றன. கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் அதிகாரங்கள் கோப்புகள் ஆகியவற்றை உயர் நீதிமன்றங்கள் கேட்டு பெறும் ஆணை. இதன் மூலம் குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் வந்து உறுதி செய்யப்படுது. மேற்பார்வை அதிகாரம். இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் இராணுவ நீதிமன்றங்களை தவிர பார்த்தோம்னா மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் பெற்றுள்ளது. அப்போது உயர் நீதிமன்றம் வந்து இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற எல்லா சார்பு நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களோட பணிகளை மேற்பார்வையிடுறதும் அதிகாரங்களத்தை வந்து மேற்பார்வையிடுற அதிகாரத்தை வந்து எது பெற்றிருக்குன்னா உயர் நீதிமன்றம் பெற்றிருக்கு. கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரம். பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிட செய்தல். பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள் பதவிகள் கணக்குகளை பராமரித்தல். செரிப்பெழுத்தர்கள் அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானித்தல். கீழ் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெற அதிகாரம். பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஒரு ஆணையை வெளியிட செய்கிறது. பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழே நீதிமன்றங்கள் புத்தகங்கள் பதவிகள் கணக்குகளை பராமரிக்கிறது. ஷெரீஃப் எழுத்தர்கள் அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை வந்து செலுத்துறது. இதெல்லாமே குறித்து தீர்மானிக்கிறதுன்னா மேற்பார்வை அதிகாரத்தில் வர்றது தான். கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல். உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தவும் மேலும் மற்ற அதிகாரங்களையும் பெற்றுள்ளன. மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து ஆளுநரால் ஆலோசிக்கப்படுகிறது. மாவட்ட நீதிபதிகளை தவிர மற்ற நீதிப்பணிகளுக்கு நியமனம் செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நியமனம் பதவி உயர்வு விடுமுறையிட மாற்றம் மற்றும் ஒழுங்கு குறித்து விவரிக்கிறது மாவட்ட நீதிபதிகள் நீங்களாக. சார் நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள வழக்கினை உயர்நீதிமன்றம் விசாரித்து கணிசமான கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை செய்வதால் வழக்கு தாமாகவே முடிவுக்கு வரும் அல்லது வழக்கின் தீர்ப்புடன் மீண்டும் சார் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும். உச்சநீதிமன்றம் இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவது போல் உயர்நீதிமன்றம் சார்நிலை நீதிமன்றங்களை தனது ஆணையினால் கட்டுப்படுத்துகின்றது. மாவட்ட நீதிபதிகளோட நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து ஆளுநரால் ஆலோசிக்கப்படுதுங்க. மாவட்ட நீதிபதிகளை தவிர மற்ற நீதிப்பணிகளுக்கு வந்து நியமனம் செய்கிறது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட
பதவி நியமனம், பதவி உயர்வு, விடுமுறை, இடமாற்றம் மற்றும் ஒழுங்கு குறித்து விவரிக்கிறது. மாவட்ட நீதிபதிகள் நீங்களாக. சார் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கினை உயர்நீதிமன்றம் விசாரித்து கணிசமான கேள்விகளை கேட்டு குறுக்கு விசாரணை செய்கிறதால வழக்கு தாமாகவே முடிவுக்கு வரும். இல்லைனா வழக்கு தீர்ப்புடன் மீண்டும் சார் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படும். உச்சநீதிமன்றம் இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துறது போல உயர்நீதிமன்றம் சார்நிலை நீதிமன்றங்களை தனது ஆணையினால் கட்டுப்படுத்தது. அடுத்து ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்று ஆதாரமாக பாதுகாக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுகின்றன. இதனால் உயர்நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுகிறது. உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து முடிவுகள் மற்றும் தீர்ப்புகள் அச்சடிக்கப்பட்டு சான்று ஆதாரமாக பாதுகாக்கப்படுது. எதிர்காலத்தில் எழும் கேள்விகளுக்கு தீர்வாக கடந்த கால தீர்ப்புகள் உதவுது. இதனால் உயர்நீதிமன்ற பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுது. அடுத்து நீதி புனராய்வு அதிகாரம். நீதி புனராய்வு என்பது மத்திய மாநில அரசுகள் அல்லது முரண்பட்டதா என்பதை அறிய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு உட்பட்டதா அல்லது முரண்பட்டதா என்பதை அறிய உயர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாகும். நீதி புனராய்வு என்ற சொல் இருப்பினும் அரசியலமைப்பில் பயன்படுத்தப்படவில்லை. 226 மற்றும் 227 சட்டப்பிரிவுகள் உயர் நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது. 1976 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்ற நீதி புனராய்வுக்கு அதிகாரத்தை குறைத்தது மற்றும் தடை செய்தது. இருப்பினும் 1977 ஆண்டு 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மீண்டும் உயர் நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. நீதி புனராய்வு அதிகாரம் என்னென்னா, மத்திய மாநில அரசியல் ஏற்ற சட்டங்கள் வந்து அரசியலுக்கு உட்பட்டதா இல்லை முரண்பட்டதாங்கிறது ஆராயிருக்கு. உயர் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரம் தான் நீதி புனராய்வு அதிகாரம். நீதி புனராய்வு என்ற சொல் இருந்தாலுமே அரசியலமைப்பில் பயன்படுத்தலை. 226, 227 சட்டப்பிரிவுகள் வந்து உயர் நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுது. 1976 வருஷம் நிறைவேற்றப்பட்ட 42வது அரசியலமைச்சர் திருத்தம் வந்து உயர் நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சிச்சு மற்றும் தடை செஞ்சிச்சு. இருந்தாலுமே 1977 வருஷம் 43வது அரசியலமைப்பு சட்டம் வந்து மீண்டும் உயர் நீதிமன்றத்துக்கு வந்து நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குச்சு. இது முக்கியமான ஒன் மார்க் குவெஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்ச வருஷம் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்கலாம். மறுபடியும் மீண்டும் நீதி புனராய்வு அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வருஷம் கேட்கலாம். 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து அதிகாரத்தை குறைச்சி தடை செஞ்சிச்சு. அதே மாதிரி மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கினது வந்து 1977 43வது அரசியலமைப்பு சட்ட சட்டம். இதோட லெசன் முடிஞ்சுங்க. நீ லெசனோட பாடச்சுருக்கம் பார்க்க போகிறோம். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். மாநில சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பானது. பார்த்தோம், மாநில நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர், அதாவது பெயரளவுக்கான தலைவர் ஆளுநர், உண்மையான தலைவர் வந்து முதலமைச்சர். ஆனால் முதலமைச்சர் நியமிக்கிறது யாரோ ஆளுநர். சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகார மையமாக இருக்குது, அதுவும் பார்த்தோம். தற்போது 29 மாநிலங்கள் மற்றும் 7, 6+1 யூனியன் பிரதேசங்களுக்கு 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. இது முக்கியமான ஒரு கொஸ்டின் சொல்லி கூட பார்த்தோம். 1976 வருஷம் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர் நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைச்சது. இதுவும் பார்த்து இது முக்கியமான ஒரு கொஸ்டின். 1977 வருஷம் நிறைவேற்றப்பட்ட 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து மீண்டும் உயர் நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்கு. இதுவும் பார்த்து இது ரொம்ப முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். படிச்சுக்கோங்க. இதோட லெசன் முடிஞ்சு நன்றி, வணக்கம்.